நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவதுதான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. காகிதமில்லா சட்டமன்றம் என்னும் நிலையினை உருவாக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையின் தொடர்ச்சியாக 2021-22 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை தொடர்பான நிதிநிலை அறிக்கை ஆகியவை மின் நிதிநிலை அறிக்கைகளாக முதன்முறையாக இப்பேரவைக்கு அளிக்கப்பட உள்ளன. இவ்விரு அறிக்கைகளும் மின் நிதிநிலை அறிக்கைகளாக பேரவைக்கு அளிக்கப்படும் என்பதை பேரவையின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். காகிதமில்லா சட்டமன்றம் அமைய மின் நிதிநிலை அறிக்கைகளாக பேரவையில் தாக்கல் செய்வதற்கு பேரவை விதிகள் குழு பேரவைக்கு பரிந்துரை அளித்துள்ளது. காகித பயன்பாடு இல்லாத பேரவையின் செயல்பாடு இன்று முதல் அமைய உள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது. ஒவ்வொரு உறுப்பினருடைய மேசையிலும் ஒரு பெர்சனல் கம்ப்யூட்டரும் ஒரு கையடக்க கணினியும் பத்திரிகையாளர்களுக்கு எதிரில் பெரிய திரையும் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களும் நாளை மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் மின் நிதிநிலை அறிக்கையினை பேரவைக்கு அளிக்கும்போது மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பார்வையிடுவதற்கு வசதியாக அவரவர் இருக்கையில் பொருத்தப்பட்டுள்ள கணினி திரையிலும் பத்திரிகையாளர்களுக்கு எதிரில் அமைக்கப்பட்டுள்ள பெரிய திரையிலும் உரிய பகுதிகள் காட்சிப்படுத்தப்படும். மேலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இருக்கையில் கையடக்க தொடுதிரை கணினியும் கூடுதலாக வைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தங்களது இருக்கையில் வைக்கப்பட்டுள்ள கையடக்க தொடுதிரை கணினி திரையில் 2 PDF ஃபைல் உள்ளன. புத்தக வடிவில் படிக்க வலது பக்கத்தில் காணும் PDF ஃபைலையும் பெரிய எழுத்துக்களில் படிக்க வேண்டுமென்றால் இடது பக்கத்தில் காணும் PDF ஃபைலையும் விரலால் தொட்டு பின்பு திரையில் தோன்றும் சிறு கட்டத்தில் கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்டு 3 3 3 3 4 முறை 3 பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் அதிலே தொடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதில் தெரியும் நிதிநிலை அறிக்கையின் பக்கங்களை புத்தகத்தை திருப்புவது போன்றும் திருப்பலாம். கையடக்க கணினி தொடுதிரையில் தோன்றும் மின் நிதிநிலை அறிக்கையை பக்கங்களில் தேவைப்படும் பகுதிகளில் குறியீடுகள் அல்லது குறிப்புகள் மேற்கொள்ள கணினி தொடுதிரை எழுதுகோலும் ஸ்டைலஸ் பென் உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த பக்கம் செல்ல விரல்களை உபயோகித்து நகர்த்தவும் குறிப்புகளை சேமிக்க வலதுபுறம் மேலே இருக்கும் சேவ் பட்டனை அழுத்தவும். மாண்புமிகு உறுப்பினர்கள் எவருக்கேனும் சிரமங்கள் இருப்பின் கையை உயர்த்தினால் அருகிலேயே உதவி செய்வதற்கு தொழில்நுட்ப பணியாளர்களும் பேரவையின் அனுமதியோடு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கையடக்க தொடுதிரை கணினி, கணினி தொடுதிரை, எழுதுகோல் ஸ்டைலஸ் பென் ஆகியவை பேரவையில் உறுப்பினர்களின் பயன்பாட்டுக்காக மேசை மீது தொடர்ந்து வைத்திருக்கப்பட்டு பின்னர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். பேரவைக்கு அளிக்கப்பட்டுள்ள திருத்திய நிதிநிலை அறிக்கை மின் நிதிநிலை அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட உள்ளதால் அச்சிடப்பட்ட பிரதிகள் தேவை என கருதும் மாண்புமிகு உறுப்பினர்கள் முதல் தளத்தில் அமைந்துள்ள பேரவை செயலக அறையில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2021-22 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள். இது மத்ராஸ் சட்டமன்ற மேலவையின் 100வது ஆண்டாகும். பேரறிஞர் அண்ணா கூறியது போல் 1921 ஆண்டில் மத்ராஸ் மாகாணத்தில் முதல் ஆட்சியில் இருந்த நீதி கட்சியின் வழித்தோன்றலாக இந்த அரசு வந்துள்ளது. சமூக நீதி, பாலின சமத்துவம், இடஒதுக்கீடு மூலம் அனைவருக்கும் வாய்ப்புகள் மற்றும் கல்வியின் வாயிலாக முன்னேற்றத்தை தமிழ்நாட்டு சமுதாயத்திலும் அரசியலிலும் கொண்டு வந்ததில் திராவிட இயக்கத்திற்கு முன்னோடியாக நீதி கட்சி திகழ்ந்தது. இத்தகைய மகத்தான பாரம்பரியத்தை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம். மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் கீழ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திறன்மிகு வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் சிறப்பாக செயல்படும் என்றும் பெரும் நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்துள்ளார். தமிழ்நாட்டின் மக்கள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு ஏற்ப
சேவையாற்றி நாம் உறுதியாக உள்ளோம். 1957 ஆண்டிலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அலங்கரித்த இந்த அவையில் இங்கு வைக்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞரின் திருவடப்படம் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதாகவும் நான் உணர்கிறேன். மாநில சுயாட்சியின் வெற்றி வீரரான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மக்களின் நலனை கருத்து கொண்டு எண்ணற்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை தீட்டி தந்துள்ளார். அவருடைய நிர்வாகத்திறனும் உயர்த்தியையும் அனைவரும் பாராட்டினை பெற்றவையாகும். நமது தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வாழ்த்தினை பெற்றுள்ளார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலும் ஆலோசனையும் இந்த வரவு செலவு திட்டத்தின் முத்திரை பதித்துள்ளன. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு வாக்குறுதிகளை தந்துள்ளார்கள். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த அரசு கடமைப்பட்டுள்ளது. இந்த வாக்குறுதிகளை அடிப்படையிலான தலைநிமிரும் தொலைநோக்கு திட்டம் அறிக்கையில் உள்ள அம்சங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு துறைகளால் செயல்படுத்தப்படும் திட்டங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. 2021-22 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் இந்த நிதியாண்டின் மீதமுள்ள 6 மாதங்களுக்கு மட்டுமே பொருந்தும். கோவிட் பெருந்தொற்றின் 2ஆம் அலை கடந்த சில மாதங்களாக மிக பெரும் அளவில் தாக்கியது. இதனால் சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட விளைவுகள் ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்த அரசை மேலும் பாதிப்பிற்கு உள்ளாக்கியுள்ளன. எனவே அடுத்த 6 மாதங்களுக்கு பின் தாக்கல் செய்ய உள்ள 2022-23 ஆண்டிற்கான முழு வரவு செலவு திட்டத்திற்கு வலுவான அடித்தளம் அமைப்பதே இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். 2021 ஆகஸ்ட் 9 வெளியிடப்பட்ட அவை முன்னர் வைக்கப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கை முந்தைய அரசால் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நிதி நிர்வாக தவறுகள், அதிகரித்த பற்றாக்குறை, அதனால் ஏற்பட்ட பெருமளவு கடன் சுமையை பற்றி தெள்ள தெளிவாக விளக்குகிறது. அரசின் இந்த சரிவை நிறுத்தி நிதி நிலைமையை சீர்படுத்துவது மக்களுக்கு நாங்கள் அளித்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாகும். ஒரே நேரத்திலோ அல்லது ஒரே ஆண்டிலோ செய்து முடிக்க இயலாத அளவிற்கு இப்பணி மிக கடினமான உள்ளது. இதற்கு குறைந்தபட்சம் 2-3 ஆண்டுகள் வரையிலும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மை, சமூக ஈடுபாடு, வல்லுநர்களிடமிருந்து கருத்துரைகள் பெறுதல் மற்றும் உறுதியான நடவடிக்கை ஆகிய 4 முக்கிய கூறுகளுடன் கூடிய இந்த அரசு செயல்படும் முறையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக வகுத்துள்ளார்கள். கோவிட் 19 2வது அலையை எதிர்நோக்குவதில் அரசின் நடவடிக்கைகள் இந்த அணுகுமுறையை தெளிவாக எடுத்துக்காட்டியது மட்டுமின்றி உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட முடிவுகள் அரசின் மதிப்பையும் அதிகரித்துள்ளன. எந்த ஒரு சிக்கலையும் சரி செய்வதற்கான முதல் படி அதை அடையாளம் கண்டு அதன் ஆழத்தினை புரிந்து கொள்வதாகும். நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்களின் தன்மையையும் ஆழத்தையும் இந்த அரசு புரிந்து கொண்டுள்ளது. உறுதியான, நிலையான அர்ப்பணிப்புடன் சிக்கல்களை தீர்க்க நமது அரசு கொண்ட உறுதியையும் இந்த வெள்ளை அறிக்கை காட்டுகிறது. அதே சமயத்தில் தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றை படிப்படியாக செயல்படுத்துவோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற நாளிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த 5 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். தமிழ்நாடு மக்கள் எங்கள் நோக்கத்தையும் துரிதமாக செயல்படும் திறனையும் நன்கு உணர்ந்துள்ளார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக இந்த அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 4000 ரூபாய் வழங்கியது. மக்களின் தேவை அறிந்து வாக்குறுதிகளில் குறிப்பிடப்படாத 14 அத்தியாவசிய பொருட்கள் கொண்ட கோப்புவினை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த அரசு வழங்கியது. இதன் மூலம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல்
மக்களின் நலனை காக்க இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தும் என்ற நம்பிக்கையை மக்களிடம் உருவாக்கியது. தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒன்று தனியாக ஒரு வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதாகும். மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை நாளை தாக்கல் செய்வார் என இன்றைக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், இந்த அரசின் ஒரு முக்கிய அடையாளம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த வாக்குறுதியான உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாகும். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 457,645 மனுக்கள் பெறப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டன. அனைத்து மனுக்களும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உரிய சரிபார்த்தலுக்கு பின்னர் 229,216 குறைகளுக்கு நல்ல முறையில் தீர்வு காணப்பட்டுள்ளன என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் அளிக்கப்பட்ட அனைத்து குறை தீர் மனுக்களுக்கும் இந்த அரசு பதவியேற்ற 100 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்ற உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டுள்ளது. மனுக்களுக்கு விரைவாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் மட்டுமல்ல, மன நிறைவளிக்கும் வகையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதிலும் குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டது. இந்த அரசு இனி வரும் காலங்களில் இதே முறையில் சிறப்பாக செயல்படும் என்பதற்கு இந்த சாதனை ஒரு சிறந்த அடையாளமாகும். ஒன்றிய மாநில நிதி உறவுகள். பல்வேறு தேசிய அளவிலான நிகழ்வுகளால் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை பாதிக்கப்பட்டதை வெள்ளை அறிக்கை விவரித்தது. தற்போது நிறைவுற்ற 15வது நிதிக்குழு உட்பட இந்தியாவின் அடுத்தடுத்த நிதிக்குழுக்களின் முறைகளும் முடிவுகளும் இதில் அடங்கும். சரக்கு மற்றும் சேவை வரியுடனான கட்டமைப்பு செயல்பாடு சிக்கல்கள், ஒன்றிய அரசின் அதிகரித்து வரும் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களின் பயன்பாடு, அதாவது மத்திய வரிகளில் 10%லிருந்து 20% வரை இரட்டிப்பாக்கியுள்ளது ஆகியவை மாநிலங்களுக்கு உரிய நிதியை திசை திருப்பி விடுகின்றன. இவ்வாறு கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு வழிகளில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்பட்டதை வெள்ளை அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரி விதிப்பு முறையில் ஒன்றிய அரசால் கூட்டாட்சி மனப்பான்மையை நீர்த்து போகுமாறு மாற்றங்கள் செயல்பட்டிருக்கின்றன. பெட்ரோல் மீதான ஒட்டுமொத்த ஒன்றிய வரி 2014 மே மாதத்தில் லிட்டருக்கு 10.35 ரூபா இருந்ததை இன்று 32.90 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. அதேபோல் டீசல் மீதான வரி 2014 மே மாதத்தில் 3.57 ரூபாயிலிருந்து இன்று 31.80 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. ஒன்றிய அரசின் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணம் அதிகரிக்கும் அதே வேளையில் அடிப்படை ஒன்றிய ஆயத்தீர்வை பெருமளவில் குறைக்கப்பட்டது. 2019-20 ஒப்பிடும்போது 2020-21 பெட்ரோல் மற்றும் டீசலில் இருந்து ஒன்றிய அரசுக்கு வருவாய் 63% அதிகரித்தாலும் மாநிலங்களுக்கான பங்கு கடுமையாக சரிந்தது. எனவே பெட்ரோல் மற்றும் டீசலின் நுகர்வோர்களுக்கு நியாயமான நிவாரணம் வழங்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசிடம் உள்ளது. நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒன்றிய அரசால் விதிக்கப்பட்ட மேல்வரிகள் முழுமையாக அக்குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்துவதில்லை எனவும், குறிப்பிட்ட காலத்திற்கு விதிக்கப்படும் கூடுதல் வரிகள் காலவரையின்றி தொடர்கின்றன எனவும் இந்திய கணக்கு தணிக்கை துறை தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்சொன்ன விவகாரங்களை முழுமையாக எதிர்கொள்வதற்கும் புதிய மற்றும் விரிவான அணுகுமுறை ஒன்றை முன்மொழிவதற்கும் கூட்டாட்சி நிதி வடிவம் ஒன்றை உருவாக்குவதற்காக வருவாய் மற்றும் வரி விதிப்பு சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட ஜிஎஸ்டி உட்பட தொடர்புடைய புகழ்பெற்ற சட்ட பொருளாதார வல்லுநர்கள் கொண்ட ஆலோசனை குழு இந்த அரசு நிறுவும். தரவுகளை மையமாக கொண்டுள்ள ஆளுகை. COVID-19 பெருந்தொற்று நிர்வாக அமைப்புகளில் உள்ள பலவீனங்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும், எனவே மனிதவள மேலாண்மை அடிப்படை தரவு அமைப்புகள் தணிக்கை கண்காணிப்பு செயற்பாடுகள் ஆகியன முழுமையாக சீர் செய்யப்படும் எனவும்
ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டது. அதன்படி தரவுகளை மையமாக கொண்டுள்ள நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பான பின்வரும் முக்கிய முயற்சிகளை செயல்படுத்துவதற்கு இந்த அரசு திட்டமிட்டுள்ளது. பயனாளர்கள் குறித்து போதிய அடிப்படை தரவு கிடைக்க பெறாத காரணத்தால் சமூக பொருளாதார நீதியை மேம்படுத்தும் அரசு நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்த இயலாத நிலை உள்ளது. அனைத்து மக்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான பொருளாதார நிலையை நன்கு அறிய அனைத்து துறைகளில் உள்ள தரவுகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படும். இந்த அடிப்படை முயற்சியின் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு மானியங்கள் வழங்கப்படுவது மேம்படுத்தப்படும். எதை அளவிட முடியாதோ அதை மேம்படுத்த முடியாது. எனவே மாநிலத்திலுள்ள அனைத்து பொது சேவைகளிலும் மின்னணு அளவீட்டு முறைகள் அறிமுகப்படுத்தப்படும். கொள்முதல் செய்யும் அனைத்து துறைகளிலும் மின்னணு கொள்முதல் முறை இ ப்ரொக்யூர்மெண்ட் கண்டிப்பாக பின்பற்றப்படும். அரசு கொள்முதல் முறைகளில் வெளிப்படைத்தன்மையையும் மேம்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசிற்கென தனி மின்னணு கொள்முதல் வலைத்தளம் ஒன்று உருவாக்கப்படும். திறனையும் வெளிப்படைத்தன்மையும் மேம்படுத்துவதற்காக திட்டமிடுதல், விலை விவர அட்டவணையை புதுப்பித்தல், செந்தர விலை பட்டியலை புதுப்பித்தல், திட்ட வடிவமைப்பு, பணிகளின் மதிப்பீடுகள், ஒப்பந்த புள்ளிகள், பணிகளை அளவிடுதல் மற்றும் பணி பட்டியல்களுக்கு பணம் செலுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப துறைகளின் நடைமுறைகளும் முழுமையாக கணினிமயமாக்கப்படும். அரசு சொத்துக்கள் மற்றும் இடர் மேலாண்மை. 2007 ஆண்டில் தமிழ்நாடு அரசின் சொந்த தமிழ் நிலம் தரவுதளத்தின் பதிவு செய்யப்பட்டுள்ளவாறு 2.05 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான தமிழ்நாடு அரசின் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது தணிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. பொது நிலங்கள் குறித்த சிறப்பான மேலாண்மைக்கு மேம்படுத்தப்பட்ட அரசு நில மேலாண்மை அமைப்பு ஒன்று உருவாக்கப்படும். அனைத்து அரசு நிலங்கள் தொடர்பான முழு விவரங்களும் உள்ளடங்கும். இதன் மூலம் அரசு சொத்துக்கள் சில சமயம் பயனற்ற வகையிலேயோ தவறான வகையிலேயோ வேறு நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்துவதை தடுக்கும். நீதிமன்றங்களில் பெரும் மதிப்பான நிதி பொறுப்புகள் மற்றும் நிர்வாகத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய பல வழக்குகள் பல்லாண்டுகளாக நிலுவையில் உள்ளன. அத்தகைய வழக்குகளை இயன்ற அளவில் முனைப்புடன் திறமையாக கையாளுவதற்கும் பொறுப்புகள் அதிகரிப்பதை குறைப்பதற்கும் வழக்கு இடர் மேலாண்மை அமைப்பு ஒன்று அமைக்கப்படும். அதன் மூலம் பொது நலன் திறம்பட பாதுகாக்கப்படுவதையும் அரசு வளங்கள் உடனுக்குடன் கிடைப்பதையும் உறுதி செய்யும் வகையில் வரி விதிப்பு, நில விவரங்கள், பணியாளர் விவகாரங்கள் மற்றும் கொள்முதல் பிரச்சினைகள் தொடர்பான அனைத்து முக்கிய வழக்குகளும் முனைப்புடன் கண்காணிக்கப்படும். இந்த வழக்கு மேலாண்மை அமைப்பு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த சட்ட வல்லுநர்களை கொண்ட அனுபவமிக்க குழுவால் கண்காணிக்கப்படும். கருவூல அமைப்புகளின் கண்காணிப்பிற்கு வெளியே உள்ள வங்கி கணக்குகளுக்கு அரசு நிதிகள் அடிக்கடி மாற்றப்படுவதாக பல்வேறு தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த அரசு பதவியேற்ற பின் அத்தகைய நிதிகளை கண்டறிய இரட்டை கணக்கெடுப்பு முறை ஒன்று தொடங்கப்பட்டது. அரசு துறைகளிலும் நிறுவனங்களிலும் அத்தகைய கணக்குகளை உள்ள வங்கிகளிலும் இந்த நிதியை கண்டறிவதற்கான முதல் கட்ட ஆய்வில் கணிசமான நிதி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேற்கூறிய கணக்குகளை முழுமையாக சரி செய்யவும் அதில் பயன்படுத்த இயலாத நிதியையும் பயன்படுத்தப்படக்கூடிய நிதியையும் கண்டறிய நிதித்துறையின் மூத்த அதிகாரியின் கீழ் ஒரு சிறப்பு பணிக்குழுவை இந்த அரசு அமைக்கும். மேலும் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டம் IFHRMS மற்றும் பொது நிதி மேலாண்மை அமைப்பின் PFMS மூலம் அனைத்து அரசு நிதியையும் கருவூல அமைப்பின் கட்டுப்பாட்டில் வைக்கப்படும். அதிக நம்பகத்தனம் மற்றும் அதிகரிக்கப்பட்ட உற்பத்தி திறன். பல ஆண்டுகளாக 2000க்கும் மேற்பட்ட இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரின் தணிக்கை பத்திகள் நிலுவையில் உள்ளன. தணிக்கை பத்திகள் எண்ணிக்கையை குறைக்க
அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி மேம்படுத்தப்படும் தவறுகளை விரைவாக கண்டறிவதற்கும் தாமதமின்றி திருத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கும் வலுவான உள் தணிக்கை முறை ஒன்றை அரசிற்குள் நடைமுறைப்படுத்துவது அவசியமாகும் எனவே அரசின் உட்தணிக்கை அமைப்பு முறையில் அடிப்படை சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் அனைத்து அரசு துறைகளிலும் முகமைகளும் உள்ள தணிக்கை செயல்பாடுகளை திறம்பட மேற்கொள்வதற்காக அரசில் செயல்படும் அனைத்து தணிக்கை துறைகளும் நிதித்துறையில் கீழ் கொண்டு வரப்பட்டு ஒருங்கிணைக்கப்படும் தணிக்கை துறையின் திறன் மேம்படுத்தப்படும் சட்டமன்றத்தின் பங்கினை வலுவூட்டுதல் பல்வேறு வழிகளில் நாடு முழுவதும் அரசியலமைப்பின் எதிர்நோக்கப்பட்ட சட்டமன்றங்களின் வலுவான பங்கு தற்போது குறைந்துள்ள போக்கு காணப்படுகிறது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அடையாளமாக திகழ்ந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வாரிசான மாண்புமிகு முதலமைச்சர் நமது வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்றத்தின் அதிகாரத்தையும் செயல்பாட்டையும் வலுப்படுத்த ஆர்வமாக உள்ளார் சட்டமன்றத்தின் நூற்றாண்டை குறிக்கும் வகையில் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மன்றத்தில் 1921 ஆண்டிலிருந்து நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த ஆவணங்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்படும் பேரவையின் நிதிக்குழுக்களின் அதாவது மதிப்பீட்டு குழு பொது கணக்கு குழு பொதுத்துறை நிறுவனங்கள் குழு செயல்பாட்டை வலுப்படுத்துவதற்காக உரிய அலுவலர்களுடன் கணினிமயமாக்கப்பட்ட சிறப்பு செயலகம் அமைக்கப்படும் இந்த ஐந்து முயற்சிகளும் முக்கிய சீர்திருத்தங்களின் தொடக்கமே இந்த அவையில் முன்வைக்கப்பட்ட வெள்ளை அறிக்கையில் உள்ள ஆய்வு முடிவுகளுடன் இவை நேரடியாக தொடர்புடையவை தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாடு சென்னையில் உள்ள செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்திற்கு புத்துயிர் அளிக்கப்படும் 2010 முதல் வழங்கப்படாமல் இருக்கும் கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது இனி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 3ஆம் நாள் 10 லட்சம் ரூபாயுடன் வழங்கப்படும் நிர்வாகம் மக்களை சென்றடைய வேண்டும் என்றால் அரசு தனது பணிகளை மக்களின் மொழியில் செயல்படுத்த வேண்டும் இது தொடர்பாக தலைமை செயலகம் முதல் மாநிலத்தின் அனைத்து துறை அலுவலகங்கள் வரையிலும் தமிழை ஆட்சி மொழியாக பயன்படுத்துவது வலுப்படுத்தப்படும் தமிழ் இணைய கல்வி கழகத்தால் உருவாக்கப்பட்ட ஒருங்குறி எழுத்துரு யூனிகோட் ஃபாண்ட் அனைத்து அரசு துறைகளிலும் பயன்படுத்துவது உறுதி செய்யப்படும் 1970 ஆண்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட செந்தமிழ் சொற்பிற்பியல் அகர முதலி திட்டத்தின் கீழ் இதுவரை 31 தொகுதிகள் வெளியிடப்பட்டுள்ளன மொழியின் தொடர் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மேலும் 7 தொகுதிகள் கொண்டு வரப்படும் உலக புகழ் பெற்ற செல்வியல் இயக்கிய படைப்புகள் தமிழ் மொழிபெயர்க்கப்படும் அதை போலவே உலக அளவில் போற்றப்படும் தமிழ் படைப்புகள் வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் தமிழ்நாட்டின் உயர்கல்வி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு தொழில்நுட்ப புத்தகங்கள் தமிழில் வெளியிடப்படும் கீழடி ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை கொடுமணல் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் தொல்லியல் அகழாய்வுகள் தமிழ்நாட்டின் மட்டுமின்றி உலகத் தமிழரிடையேயும் தமிழரின் தொன்மை மற்றும் பண்பாடு குறித்து மகத்தான உற்சாகத்தையும் தொல்லியல் குறித்து விழிப்புணர்வையும் ஊட்டியுள்ளன இந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வுகளை அறிவியல் முறைப்படி மேற்கொள்ள நாட்டில் வேறு எந்த மாநிலத்தை விடவும் அதிக அளவாக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் கீழடி சிவகலை கொடுமணல் ஆகிய பகுதிகளில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்களில் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் தளங்களாக அறிவிக்கப்படும் கீழடியில் ஏற்கனவே அகழாய்வு மேற்கொண்ட போது வெளிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டட அமைப்புகள் உரை கிணறுகள் மற்றும் தொழிற்பகுதிகளை பொதுமக்களும் எதிர்கால தலைமுறைகளினரும் நேரடியாக கண்டு உணரும் வகையில் கீழடியில் திறந்த வெளி தொல்லியல் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்படும் தேசிய கடல்சார் நிறுவனம்
தேசிய கடல் தொழில்நுட்பவியல் நிறுவனம் மற்றும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் ஆகிய நிறுவனங்களோடு இணைந்து முதற் கட்டமாக சங்ககால துறைமுகங்கள் அமைந்திருந்த கொர்க்கை மற்றும் அழகன்குளம் பகுதிகளில் ஆழ்கடல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். தமிழ் வளர்ச்சித்துறைக்கு 80.26 கோடி ரூபாயும் தொல்லியல் துறைக்கு 29.43 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதியங்கள். முத்தமிழறிஞர் கலைஞரின் தலைமையில் கீழ் சமூக பாதுகாப்பு திட்டங்கள், குறிப்பாக முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் சேர்த்தல் மற்றும் விலகுதலில் எண்ணற்ற பிழைகளுடன் முதியோர் ஓய்வூதிய திட்டம் உள்ளதையும் தகுதி வாய்ந்த பல நபர்கள் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியங்கள் இன்றி அவதியுறுவதையும் நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டுஃப்ளோ உள்ளிட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 10% முதியோர், தனிமையில் வசிப்பவர்கள் மற்றும் எளிதில் பாதிப்படையக்கூடியவர்கள். முதியோர் ஓய்வூதிய திட்டம் முழுமையாக சீரமைக்கப்பட்டு அனைத்து தகுதி வாய்ந்த நபர்களும் விடுதலினின்றி பயன்பெறுவதை இந்த அரசு உறுதி செய்யும். மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு சமூக பாதுகாப்பிற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதில் முன்னணி நிலையை தமிழ்நாடு மீண்டும் பெறும் வகையில் இந்த அரசு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். சமூக பாதுகாப்பு ஓய்வூதியங்களுக்கு 4,807.56 கோடி ரூபாய் ஆக இந்த ஆண்டில் உயர்த்தி ஒதுக்கப்பட்டுள்ளது. நில மேலாண்மை. அரசு புறம்போக்கு நிலங்களை, குறிப்பாக நீர்நிலங்களை பாதுகாப்பதை கவனத்திற்கொண்டு நிலம் தொடர்பான பிரச்சனைகளை குறைப்பதற்காக துல்லியமான புவி இடங்காட்டி டிஜிபிஎஸ் டிஃபரன்ஷியல் ஜிபிஎஸ் மற்றும் ஏனைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மாநிலம் முழுவதிலும் நவீன நில ஆய்வு இந்த அரசு மேற்கொள்ளும். நத்தம் நிலவரி திட்டம் மற்றும் நகர நிலவரி திட்டம் நடைமுறைகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. அது தொடர்பான பதிவுகள் விரைவில் இணையவழியில் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நிலம் கையகப்படுத்தும் நடைமுறைகள் எளிமையாகப்படுவதுடன் நில உரிமையாளர்களுக்கு உரிய காலத்தில் நியாயமான இழப்பீடு கிடைப்பதும் உறுதி செய்யப்படும். இந்த நோக்கத்திற்காக நில நிர்வாக ஆணையாளரின் தலைமையின் கீழ் தமிழ்நாடு சிறப்பு சமூக தாக்க மதிப்பீடு, மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு பிரிவு ஒன்று உருவாக்கப்படும். பேரிடர் மேலாண்மை. எந்த வகையான பேரிடர் சூழ்நிலையையும் சந்திப்பதற்கு மாநிலம் முழுமையான தயார் நிலையில் உள்ளதை உறுதி செய்யும் வகையில் மீண்டலும் திறனுடைய தமிழ்நாட்டை கட்டமைப்பதற்கு இந்த அரசு உறுதியாக உள்ளது. எதிர்பார்க்கப்படும் அனைத்து வித பேரிடர்களையும் கண்டறிந்து அவற்றின் விளைவுகளை குறைக்கக்கூடிய ஓர் ஒருங்கிணைந்த அணுகுமுறை நடைமுறைப்படுத்தப்படும். வெள்ள பாதிப்புக்குள்ளாகும் 4,133 இடங்கள் கண்டறியப்பட்டு உரிய நேரத்தில் தூர்வாறுதல், வடிகால் அமைப்புகள் கட்டமைத்தல், தடுப்பு சுவர்களை கட்டுதல் உள்ளிட்ட வெள்ளத் தடுப்பு செயல்பாடுகள் விரைவுபடுத்தப்படும். 2021-22 ஆண்டிற்காக மாநில பேரிடர் நிவாரணம் மற்றும் தணிப்பு நிதி மூலமாக பேரிடர் மேலாண்மைக்காக 15வது நிதிக்குழு பரிந்துரை செய்துள்ள 1,360 கோடி ரூபாய் நிதி போதுமானதாக இல்லை. 2021-22 ஆண்டிற்காக மாநில பேரிடர் நிவாரணம் மற்றும் தணிப்பு நிதியிலிருந்து ஏற்கனவே மொத்தம் 8,900.41 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் நிவாரணம் மற்றும் தணிப்பு நிதியை அதிகரிக்கவும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கூடுதல் தொகையை விடுவிக்கவும் வேண்டுமென ஒன்றிய அரசை நாம் வலியுறுத்துவோம்.